வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிராக்கரி யூனிட்டை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் வீட்டில் உட்ல பண்ண கிராக்கரி யூனிட். நான் இதை எப்படி பிளான் பண்ணி பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து ஸ்பேஸை வந்து இதை எடுக்கக்கூடாது, கொஞ்சம் காம்பாக்டா இருக்கணும் அப்படின்றனால இந்த மாதிரி நேரோவா பண்ணியிருக்கேன். ஸோ மேல ரேக்ல பாத்தீங்கன்னா கேபினெட்ஸ் பண்ணிருக்கேன், கிளாஸ் டோர் போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்க்க லுக்கா இருக்கணும்ட்டு. கீழே பாத்தீங்கன்னா நான் வந்து கேபினெட்ஸ் பண்ணல, க்ளோஸ்டா பண்ணிருக்கேன். அதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்றனால உள்ள பார்ட்டிஷன் பண்ணாம க்ளோஸ்டா பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நான் திங்ஸ் வந்து கெஸ்ட் வந்தா சர்வ் பண்றதுக்கான திங்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி இதுல அரேஞ்ச் பண்ணிருப்பேன். எக்ஸாக்டா இந்த க்ராக்கரி யூனிட் வந்து என் டைனிங் டேபிள் பக்கத்துல இருக்கு. ஸோ ரேரா எடுக்கிற திங்ஸ், அதாவது கெஸ்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ற திங்ஸ் மட்டும் தான் நான் வந்து இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். இதை ஓபன் பண்ணிட்டு நான் இதை எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன்னு காட்டுறேன். இதுக்கு இதோட அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நான் ரெண்டு ஆர்கனைசர்ஸ் வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஆர்கனைசர் வச்சு இதை எப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்றத நீங்க பாக்கலாம். ஸோ அரேஞ்ச்மெண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கனைசர்ஸ் நான் காட்டிடுறேன். நீங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கனைசிங் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் வந்து என்னோட க்ராக்கரி யூனிட்டை ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அது எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். அப்புறமா வந்துட்டு நீங்க நான் வாங்கியிருக்கிற ஆர்கனைசர்ஸ பாருங்க. அந்த ஆர்கனைசர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா சேம் இதே க்ராக்கரி யூனிட் வந்து எவ்வளவு ஆர்கனைஸ்டா தெரியுதுன்றதையும் பாருங்க. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற பாட்டம் ரேக்ஸ். இல்ல நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி பீங்கான் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன், எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கணும் அப்படின்றனால மேல இருந்து எடுத்தா இது வந்து ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்கு. அதனால பிரேக்கபிள் அப்படின்ற ஐட்டம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் கீழே ஆர்கனைஸ் பண்ணிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து சும்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுதான். ஸோ கெஸ்ட்டுங்களுக்கு சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றனால இந்த செட்டை நான் எப்பவுமே க்ராக்கரி யூனிட்ல வச்சிருக்கேன். செகண்ட் ரேக்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லு கிளாஸ் ஐட்டம்ஸ். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இதுல ஸ்டோர் பண்ணிருக்கேன். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஜார்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உடையக்கூடிய பொருட்கள். இது வந்து கைக்கு எடுக்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்றனால என்னோட ஹைட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். மேலேருந்து எடுத்து அது ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ், இதெல்லாம் கெஸ்ட்டுக்காக வாங்கின பிளேட்ஸ். ஸோ எப்பவுமே வந்து கெஸ்ட்டுங்களுக்கு தனியாக இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக வந்து இந்த பிளேட்ஸ் வந்து எடுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு கீழே இருந்து எடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த டீ கப்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் நீட்டாக தான் வச்சிருக்கேன், ஆனால் கொஞ்சம் வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக டீ கப்புக்கும் ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். ஸோ அதை வச்சு இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். மேல ரேக்ல நான் வந்து ஃப்ரூட் பேஸ்கெட் வச்சிருக்கேன். இதை பார்த்துருப்பீங்க என்னோட டிமார்ட் ஷாப்பிங் ஹவுல. ஸோ இப்போ ஃப்ரூட்ஸ் இல்லாதனால நான் இங்கே வச்சிருக்கேன். ஃப்ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நான் அது வந்து டைனிங் டேபிளுக்கு மாத்திடுவேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தி ஜார்ஸ். இது என்னோட எக்ஸிபிஷன் வீடியோல பாத்திருப்பீங்க, அதாவது சீப் பிரைஸ் ஐட்டம் ஷாப்பிங் ஹவுல்ல பாத்திருப்பீங்க. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் மேலே இருக்கும். இந்த ரேக்கில் வந்து நான் சொன்ன மாதிரி உடையக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாக எடுக்கிற ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கீழேயும் அதே மாதிரி தான், இதுவும் வந்து உங்களுக்கு பீங்கான்னு உடஞ்சிரும். ஸோ அது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு கீழே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து சர்விங் பவுல்ஸ், அதாவது கேஸ்ட்ரோல் வந்து சர்விங்காக வச்சுருக்கேன். கெஸ்ட்டு வந்தால் சர்வ் பண்ணணும் அப்படின்றக்காக தனியாக வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது. ஸோ அந்த பிளேட்ஸையும் இந்த கப்ஸையும் வந்துட்டு நம்ம ஆர்கனைசரில் ஆர்கனைஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு க்ராக்கரி யூனிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். க்ராக்கரி யூனிட்டோட கீழே செக்ஷனை வந்து நான் இந்த மாதிரி திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம் அங்கே இருக்கும். அலுமினியம் ஃபாயில், பேக்கேஜஸ், நம்ம எங்கேயா ட்ரிப்பு போகிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு கேஸ்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து பெரிய சைஸ். ஸோ நான் வந்து இந்த யூனிட்டை பண்ணும் போதே கொஞ்சம் இந்த மாதிரி ஹைட்டான திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்றக்கா கேபினெட் பண்ணாம இது வந்து அப்படியே வந்துட்டு ஹைட்டாக வந்துட்டு பிளான் பண்ணி இந்த கேபினெட்டை பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பிளேட் ஸ்டாண்ட். இதை வந்து என்னோட டாப் ஃபைவ் ஆர்கனைசர்ஸ் வீடியோல பார்த்துருப்பீங்க. பட் புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் இந்த வீடியோலையும் இதை இன்க்ளூட் பண்றேன். க்ராக்கரி யூனிட்காகவே நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி பிளேட்ஸை வந்து இதில் வந்து பிரித்து ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 875 ருபீஸ் சம்திங் இருக்குது. டீல் டைமில் பார்த்தீங்கன்னா 820 அந்த மாதிரி கிடைக்குது. பட் இதை விட வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு இந்த மாடலில் பிளேட் ஸ்டாண்ட் வந்து கிடைக்கல.
கிராக்கரி யூனிட்டோட கலருக்கு வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றனால நான் இதை வந்து அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதுல நான் வந்து பிளேட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவேன்னா, இப்ப மேல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிளேட் வச்சுட்டு, மிடில் வந்து மீடியம் சைஸ் பிளேட்ஸ், கீழே வந்து நல்ல லார்ஜ் பிளேட்ஸ். இப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, பாக்குறதுக்கும் கொஞ்சம் லுக்கா இருக்கு. இது பாத்தீங்கன்னா டீ கப்ஸ்க்கான ஒரு ஆர்கனைசர், இதையும் என்னோட டாப் 5 ஆர்கனைசிங்ல காட்டியிருப்பேன். ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் 299 நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது, ஸ்டார்டிங் ஃப்ரம் 199 இருந்து இந்த டீ கப் ஸ்டாண்ட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டீ கப்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து சேவ் ஆகுது, இந்த மாதிரி வந்துட்டு வெர்டிகலாக இருக்கிறனால நமக்கு ஸ்பேஸ் சேவ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 12 கப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம் நாம. இதுல வந்து நான் கப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். டீ கப்ஸ் நான் வந்து இந்த கப் ஸ்டாண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா இந்த பக்கம் 6 கப்ஸ், பேக் சைட்ல 6 கப்ஸ், இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வெயிட்டான கப்ஸா இருந்தாலும் இது நல்லா ஹோல்டு பண்ணிக்குது, ஒரு சைடு சாயுது அந்த மாதிரிலாம் இல்ல, நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ இந்த ஸ்டாண்டை வந்து இப்போ நான் கிராக்கரி யூனிட்ல பிளேஸ் பண்ணேன்னா இவ்வளோ கப்ஸ் வைக்கிறதுக்கான இடத்த வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து கம்மி பண்ணிடுச்சு பாத்தீங்கன்னா. ஸோ வெர்டிகலா இந்த மாதிரி ஒரு டீ ஸ்டாண்டை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும். இது உங்களுக்கு பெரிய பெரிய மக்ஸ கூட வந்து இதுல ஹேங் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் ஆகல. பாத்தீங்கன்னா நான் கீழே ஹேங் பண்ணிருக்கேன். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த டீ கப்ஸ வந்து இந்த ஸ்டாண்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன், பார்க்க வந்து ரொம்ப கியூட்டா அழகா தெரியுது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கு, நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கிராக்கரி யூனிட் இல்லைனா கூட நீங்க சேம் இதே ஸ்டாண்டை வந்து எதை டைனிங் டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம், இல்ல உங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்ல கூட இதை வச்சுக்கலாம். ஸ்பேஸை வந்து அவ்வளவா இது ஆக்குப்பை பண்றது இல்ல. ஸோ பக்கத்துல இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேட் ஸ்டாண்டை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு கார்னர் ஸ்டாண்டு தான், நீங்க இந்த ஸ்டாண்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு நீங்க கவுண்டர் டாப் மேல கூட வச்சுக்கலாம், நல்ல நீட்டா இருக்கும். உங்களுக்கு என்னோட கிராக்கரி யூனிட் ஆர்கனைசேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.